வணக்கம் நண்பர்களே, ரெக்கர்ஷன் வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ப்ரோக்ராமை எப்படி ரெக்கர்ஷன் முறையில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்ட்ரிங் கிளாஸில் உள்ள சில மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் முதலே சொல்லிடுறேன். அப்படி ஒரு மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற சப் ஸ்ட்ரிங் மெத்தட், இன்னொரு மெத்தட் அதே ஸ்ட்ரிங் கிளாஸில் ECMT அப்படிங்கிற மெத்தட், இன்னொரு மெத்தட் கேரட் அப்படிங்கிற மெத்தட். இந்த மூணு மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரிங் கிளாஸில் உள்ள இந்த மூணு மெத்தட்ஸையும் வச்சு நம்மளால் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ப்ரோக்ராம் ரிகர்ஷன் முறையில் பண்ண முடியும். இப்போ முதல்ல சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சப்ஸ்ட்ரிங்கில் மெத்தட் ஓவர்லோடிங் அப்ரோச்சில் ரெண்டு சப்ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது ஸ்ட்ரிங் கிளாஸ்லேயே. நான் அதில் ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அந்த சப்ஸ்ட்ரிங்கோட ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங் கிளாஸ் தான். இந்த சப்ஸ்ட்ரிங்கில் நீங்கள் இன்டீஜர் எஸ்ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, இன்னொன்று இங்கிறது எண்டிங் வேல்யூ. இது ஸ்டார்டிங், இது எண்டிங். இந்த ரெண்டுலேயும் ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை கொடுத்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேரக்டர் அரே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதே கேரக்டர் அரே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கேரக்டர் அரே அரேவோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது தெரியும். அதனால் ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அரேவை எடுத்துகிட்டு வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த பேரே நமக்கு புரியுது இல்லையா, சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோன்னா அதை உடச்சி உங்களுக்கு எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் தேவை அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணி கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ தமிழ்நாடுங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது, இதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, இந்த ஸ்பேஸ் வந்து 5, N வந்து 6, A7, D8, U வந்து 9. இப்படி தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் இப்போ நான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஜீரோலேருந்து ஆரம்பித்து 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதோட வேல்யூ எனக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, 5 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த நாடுங்கிற வேல்யூ மட்டும் போயிட்டு தமிழ் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். இதுதான் இந்த சப்ஸ்ட்ரிங்கோட யூசேஜ். இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ, எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் ECMT. ECMTயோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பூலியன். ஒரு ஆப்ஜெக்டில் நல் வேல்யூ, ஒரு ஆப்ஜெக்ட் எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து கொடுக்கும். அது நம்ம எப்படிங்கிறத பின்னாடி, இதை எப்படி ரிவர்ஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இன்னொரு ஒரு மெத்தட் கேரட். கேரட் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் இங்கே வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த இன்டீஜர் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். அந்த இன்டீஜர் வேல்யூவை பாஸ் பண்ணினேன்னா அந்த இன்டீஜர் அந்த இன்டீஜர் வேல்யூவில் இருக்கிற அந்த இன்டீஜரை இண்டெக்ஸாக எடுத்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்லேயே ஸ்ட்ரிங் s.caret(0)ன்னு கொடுத்தேன்னா ஜீரோவில் தமிழ் டி இருக்கா, அந்த டி எனக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் இந்த கேரட் அப்படிங்கிறதோட யூசேஜ். இந்த மூணு மெத்தடும் நமக்கு தெரிஞ்சால், சப்ஸ்ட்ரிங், ECMT, கேரட், இந்த மூணு மெத்தடும் நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராமை ரெக்கர்ஷன் அப்ரோச்சில் பண்ண முடியும். இப்போ அந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்ப்போம். இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு அந்த மெத்தடுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எஸ்ஸில் எனக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை எம்டியாக இருந்துச்சுன்னா நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அதாவது வார்த்தையே இல்லைன்னு அர்த்தம். வெறுமனே ஸ்ட்ரிங் எஸ்ன்னு கொடுத்துருந்தா. அதனால தான் ECMT அப்படிங்கிறத முதலே பார்க்குறேன். ஒருவேளை இது ட்ரூ அப்படின்னு எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ரிட்டர்ன் எஸ்ன்னு நேரடியாக சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா, அதாவது எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டர் அட் s.length-1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதோட length-1 அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த யூங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போது கேரக்டர் அட் length-1 யூ இருக்கும், அந்த யூ வந்து முதல்ல பிரிண்ட் ஆயிரும். அப்போ system.out.println(s.caret)(s.length-1) அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல எனக்கு அவுட்புட் யூ அப்படின்னு கிடச்சிரும். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இதே மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் s.substring(0, s.length-1) அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ length-1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இதில் என்ன கிடைக்கும்னா ஜீரோலேருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த வார்த்தை, அதாவது யூவை மட்டும் விட்டுட்டு இப்படி கிடைக்கும். இதை நான் பாஸ் பண்ணிடுறேன். இந்த length-1 அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்குக்கு திரும்ப பாஸ் ஆக போகுது. இப்போ இங்கே பாஸ் ஆக போகிற வார்த்தை இந்த வார்த்தை தான்.
இந்த யூ முதலே பிரிண்ட் ஆயிடுச்சு, மீதியை நம்ம பாஸ் பண்ணுறோம். மீதியை பாஸ் பண்ணும்போது திரும்ப எம்டியான்னு பார்க்குறேன், இல்லை இப்போது எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒனில் இருக்கிற டியை பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ அடுத்து யூக்கு அப்புறமா எனக்கு வந்து டின்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப ஜீரோ கமா எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன் கொடுக்குறேன், தமிழ்நாடு அப்படிங்கிறதுல தமிழ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும், ஸ்பேஸ் என்ஏ அப்படின்னு இருக்கும். இப்போ திரும்ப இந்த தமிழ்நா அப்படிங்கிறது இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு பாஸ் ஆகும். அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு பாஸ் ஆகிறதுனால திரும்பவும் நான் வந்து இங்கே எஸ்ஸுங்கிறதுல இதை பாஸ் பண்ணுவேன். இந்த இஃப் கண்டிஷன் திரும்பவும் ஃபால்ஸ் ஆயிரும், எல்ஸ் பார்ட்டுக்கு வருவேன். எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எஸ் டாட் கேர் அட் ஆஃப் எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன், இப்போ இருக்கிற கேரக்டரோட லென்த் மைனஸ் ஒனில் இருக்கிற வார எழுத்து ஏ, அந்த ஏ பிரிண்ட் ஆகும். அப்போ யூ டி ஏ அப்புறமா என் பிரிண்ட் ஆகும். இப்படியே எது வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்ருக்கோம்னா இது எம்டியாக இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்ருக்கும். எப்போ எம்டி ஆகுதோ அப்போ வந்து ரிட்டன் எஸ்ன்னு நம்ம கொடுத்துட்றோம், எதுவுமே இல்லைன்னு ரிட்டன் ஆயிரும், இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி ரிகர்ஷன் அப்ரோச்சில் பண்ணுறது அப்படிங்கிறது. இனிமேலும் தொடர்ச்சியாக ஸ்ட்ரிங் ரிகர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு, இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் முக்கியமான ஒரு ஏரியா ரிகர்ஷன், இன்னொன்று பேக் ட்ராக்கிங். இதுக்கப்புறமா அரேயில் தொடர்ச்சியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதோ, அரே லிஸ்ட்டில் பார்க்குறதோ, அந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்க்குறது, ட்ரீயில் பார்க்குறது, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.